நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து இந்த நாளிலும் தேவனுடைய ஆவியானவர் எந்த விதத்தில் நம்முடைய நடுவில் அவர் ஊழியம் செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அதற்கு நாம் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம் நிச்சயமாகவே நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவர் நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை நம்முடைய கூக்குரல்களை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார் அதை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி எங்கள் வீட்டில் எது நடந்தாலும் சரி எங்கள் ஊரில் எது நடந்தாலும் சரி எங்கள் தேசத்தில் எது நடந்தாலும் சரி அதற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை என்று நாம் இருப்போமே ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை நாம் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய தேசத்திற்காக உலகத்திற்காக எந்த ஒரு சின்ன காரியங்களுக்கானாலும் சரி பெரியவைகளுக்காக இருந்தாலும் சரி நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை தான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் பார்க்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஜனங்கள் ஒவ்வொரு விதமாக தான் இருந்தார்கள் பலவிதமான சூழ்நிலைகளில் வாழ்ந்தார்கள் ஆனாலும் தேவனாகிய கத்தர் அந்த இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலைகளில் தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் அன்றைக்கு ஆப்ரகாம் என்ற தெய்வம் மனிதன் அவர் வாழ்ந்த காலத்தில் சோதோம் குமோரா அது பயங்கரமான பாவத்தில் அக்கிரமத்தில் இருந்த நாட்களில் அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் ஒருவர் இருந்தால் நீங்கள் அந்த பட்டணத்தை விட்டுருவீங்களா பத்து பேர் இருந்தால் விட்டுருவீங்களா அப்படின்னு அவர் ஒருத்தர் தான் இருந்தார் ஆனால் அவர் ஒருத்தர் விண்ணப்பம் பண்ணார் இன்றைக்கு உலகம் எங்கிலும் அவருடைய சரீரமாகிய திருச்சபையில் அவருடைய அவயவங்களாக எத்தனை பேர் நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக தேவனாகிய கத்த நம்முடைய ஜபங்களுக்கு அவர் கண்டிப்பாக பதில் தருவார் ஆகவே இந்த நாளிலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகள் உலகம் எங்கிலுமிருந்து பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சிறப்பான ஜப வேளையில் இணைந்திருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிப தம்பி தங்கைகள் பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறோம் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இனி காலம் செல்லாது இனி வ இதுவரையிலும் நாம் வாழ்ந்த விதமாக இனி வரப்போகிற நாட்கள் வருடங்கள் எப்படி இருக்கும் என்று நீங்களும் நானும் கற்பனையே செய்ய முடியாது பல விதங்களில் கடைசி காலத்தில் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் எவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று அவர் தீர்க்க தரிசிகளின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறாரோ அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நடந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனாகிய கத்தர் இந்த கடைசி காலத்தில் என் மூலமாக உங்கள் மூலமாக அவர் எதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்கு நம்மை அர்ப்பணித்து தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக தேவனாகிய கத்தர் இந்த கடைசி காலத்திலும் ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு போகாதபடி அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக மாற கத்தை நமக்கு ஒரு விசேஷித்த கிருபையை தருவார் வல்லமையை தருவார் அபிஷேகத்தை தருவார் அவருடைய அக்கினியை நமக்கு தருவார் கண்டிப்பாக காலங்களுக்கு ஏற்ற விதமாக சூழ்நிலைகளுக்கேற்ற விதமாக எப்படி நம்மை அபிஷேகிக்க வேண்டும் எப்படி அவருடைய பிரசனத்தினால் நிரப்ப வேண்டும் என்பதை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார்கள் ஆகவே என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை அதிகதிகமாக தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் அதிகதிகமாக தேவனை தேடுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் தேவனோடு பேசுங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருங்கள் நிச்சயமாக தேவனாகிய கத்தர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை இந்த தேசத்தில் உங்கள் சமுதாயத்தில் உங்கள் குடும்பங்களில் ஆண்டவர் நிறைவேற்றுவார் இந்த கடைசி காலத்தில் தேவனாகிய கத்தர் எதிர் சக்தி வல்லமைகள் சாத்தானுடைய வல்லமைகளை எதிர்த்து நிற்க தேவனாகிய கத்த நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் இதை குறித்து நாம் தியானித்து அதற்காக ஜெபிக்கிறோம் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறித்துவினுடைய நாமத்தை நமக்கு ஒரு ஆயுதமாக தேவன் கொடுத்திருக்கிறார் இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நமக்கு ஆயுதமாக கொடுத்திருக்கிறார் மூன்றாவதாக தேவனை துதிக்கிற துதியை நமக்கு ஒரு ஆயுதமாக தேவன் கொடுத்திருக்கிறார் நான்காவதாக தேவனுடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு ஒரு ஆயுதமாக கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் ஐந்தாவதாக தேவனுடைய அக்கினி என்ற ஆயுதத்தை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம் வேதாகமத்தில் இன்னும் அவருடைய கிடங்கில் திரளான ஆயுதங்கள் இருக்கிறது எந்த விதத்தில் ஆவியானவர் எந்த ஆயுதத்தை எந்த சூழ்நிலையில் நம்மை பயன்படுத்தும்படியாக நமக்குள்ளாக அவர் ஊழியம் செய்கிறாரோ அந்த ஆயுதத்தை நாம் அந்த சூழ்நிலைகளில் பயன்படுத்தலாம் ஒரு சிலரை ஆண்டவர் துதிக்கும்படியே வைப்பார் இன்னொரு சிலர் தேவனுடைய வார்த்தைகளை இரவும் பகலுமாக அதிலேயே அவர்கள் மூழ்கி இருப்பார்கள் அது இப்படிதான் ஆண்டவர் ஆயுதங்களை பயன்படுத்துவார் என்று ஆனால் நம்முடைய ரெகுலர் லைஃப் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை முக்கியமான ஆயுதங்களை பயன்படுத்துகிறதற்கு நம்மை பழகிக்கொள்ள வேண்டும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க நாம் தெரிந்திருக்க வேண்டும் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் நாம் தேவனுடைய அக்கினி இதை குறித்து நாம் தியானித்து செபிக்கப் போகிறோம் ஐந்தாவதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் தேவனுடைய அக்கினி இந்த ஆயுதத்தை எல்லாவற்றிற்கும் நாம் பயன்படுத்தலாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயங்கரமான போராட்டங்கள் நெருக்கங்கள் இந்த சூழ்நிலைகளில் நாம் இந்த ஆயுதத்தை உபயோகிக்கலாம் நம்மை ஒரு வல்லமை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்போ உதாரணமாக எடுத்துக்கங்க உலகத்தில் ஒரு வல்லமை எல்லா தேசங்களையும் பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம் என்றல்ல உலகமெங்கிலும் கட்டினமாக விடமாட்டேன் என்று ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நாம் இந்த தேவனுடைய அக்கினி என்ற ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் கடற்கரை மாந்திரிகங்கள் கடற்கரையிலிருந்து அனுப்பப்படுகிற ஆவிகள் மாந்திரீகங்கள் அதை அடக்குவதற்கு ஒரு சிறந்த ஒரு ஆயுதம் தேவனுடைய அக்கினி எந்த இடத்திலெல்லாம் கடற்கரைக்கு அருகிலே பட்டணங்கள் இருக்கிறதோ அந்த பட்டணங்களை அந்த கடற்கரையில் இருக்கிற மாந்திரீகங்கள் அது சுலபமாக தாக்கிக் கொண்டே இருக்கும் அநேகர் வர கடற்கரைக்கு தான் போவாங்க காத்து வாங்குறதுக்கு அநேகருக்கு அவங்க வீட்டில் இருந்தாலும் கடற்கரை காத்து தான் வந்து கொண்டிருக்கும் இந்த கடற்கரைக்கு அருகில இருக்கிற பட்டணங்கள் அவைகள் அதிகமாக இந்த கடற்கரை மாந்திரீகங்களினாலே பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இதை அடக்குவதற்கு ஒரு ஏற்ற ஆயுதம் தேவனுடைய அக்கேனி பூர்வீகத்தில் இருந்து அஸ்திபார அடிமைத்தனத்திற்கு இந்த ஆயுதத்தை பயன்படுத்த பூர்வீக அஸ்திபார அடிமைத்தனம் என்றால் பூர்வீ அது எப்போ ஆரம்பித்ததுன்னே சொல்ல முடியாது தொன்று தொட்டு பல நூற்றாண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட சந்ததியை ஒரு குறிப்பிட்ட ஊரை ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை ஒரு குறிப்பிட்ட தேசத்தை அது என் அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் அது தொன்று தொட்டு பூர்வீகமான ஒரு அஸ்திபாரமான அடிமைத்தனம் அங்கே இருக்கிறவங்க இப்படி தான் சாவாங்க அவங்க அங்கே இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்கள மாற்ற அவங்கள சரிப்படுத்த யாராலையுமே முடியாது இப்படிப்பட்ட பூர்வீகமான அஸ்திபாரமான அடிமைத்தனங்களை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் தேவனுடைய அக்கினி என்ற இந்த ஆயுதத்தை இந்த பூர்வீகத்துக்குள்ளாக இந்த அஸ்திபார அடிமைத்தனங்களுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் உபயோகிக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய அக்கினி அங்கே கிரியை செய்து அந்த சூழ்நிலைகளை மாற்றும் அலலூயா உங்கள் வாழ்க்கையை இந்த உலகம் எங்கிலும் அதாவது சாத்தான் என்று சொல்லும்போது அவன் எங்கேயோ இருப்பான் யாரையோ ஒருத்தரை தான் பார்ப்பான்னு நினைக்கக்கூடாது எல்லாரையும் கண்காணிப்பான் இப்போ இந்த உலகத்தில் எப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எந்த இடத்துல இருக்கிறவர்களையும் நாம் இருக்கிற இடத்துலையே வீடியோ கால் மூலமாக அவங்கள பார்க்குறோம் அவங்களோட பேசுகிறோம் ஸ்கைப்பில் பேசுகிறோம் ஜூமில் இப்பொழுது ஒருத்தரை ஒருத்தரை பார்க்க முடியலன்னு கான்ஃபரன்ஸ் கால்லாம் நடக்குது எல்லோரையும் அப்படியே அவங்க இருக்கிற இடங்கள்லேருந்து அவங்க பேசுகிறாங்க ஈவன் த வர்ஷிப்ஸ் ஆர் அ கோயிங் ஆன் தேவனுடைய செய்திகள் போய்கொண்டிருக்கிறது பல விதங்களில் எப்படி நாம் ஒரு இடத்துல இருந்து ஒருவரை பார்த்து பே நேரடியாக பார்க்க முடியலன்னா கூட லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எப்படி நம்மளால் பார்க்க முடியுதோ இது போல தான் சாத்தான் அவனும் ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கான் அவன் டெக்னாலஜி அவன் நெட்ஒர்க்கில் எங்கிலும் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவன் இருக்கிற இடத்துல இருந்தே நெட்ஒர்க்கில் அவன் கண்காணித்து கொண்டே இருப்பான் ஒவ்வொருத்தரையும் அவன் கண்காணிப்பான் ஒருத்தரையும் விட மாட்டான் இவங்க என்ன பேசுகிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்களுடைய முக்கியத்துவம் என்ன இவங்களுடைய லக்கு என்ன இவங்க எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் தேவனுடைய பாதுகாப்பு என்ற ஒரு அறிக்கை கர்த்தருடைய சபையில் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் அந்த தேவனுடைய பாதுகாப்பு என்ற அறிக்கையில் ஒரு வார்த்தை இப்படி வரும் என்னை கண்காணிக்கும் தீய கேமராக்களை கண்ணாடிகளை நான் உடைக்கிறேன் என்னை இப்போ நான் எங்கே இருக்கிறேனோ என்னுடைய அசைவுகள் எல்லாம் படம் பிடித்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய கேமராக்கள் சாத்தானுடைய கண்காணிக்கும் கண்ணாடிகளை நான் உட்டைக்கிறேன் இங்கே வருவதற்கு முன்பதாக ஒரு அன்பு மகளோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன் அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் அவருடைய தேசத்திற்கு அவர்கள் திரும்பப் போகிறார்கள் கத்திரதற்குரிய அற்புதமான வழிகளை திறந்திருக்கிறார் ஆகவே அவரிடத்தில் பேசுவது பேசிக்கொண்டிருந்தபோது அவங்க சொன்னாங்க சிஸ்டர் நான் உங்களுடைய ஆலயத்திற்கு வந்திருந்த போது நீங்கள் தேவனுடைய பாதுகாப்பு என்ற ஒரு அறிக்கை புத்தகத்தை கொடுத்தீங்க நான் தினந்தோறும் அந்த பாதுகாப்பு அறிக்கை என்னிடத்தில் வைத்து நான் அதை செய்கிறேன் ஒரு நாள் ராத்திரி என் கனவில் அந்த தேவனுடைய பாதுகாப்பு என்ற அந்த அறிக்கையின் புத்தகத்தை என் கையிலிருந்து பிடுங்கி கிழிக்கிறதை நான் பார்த்தேன் அப்போ நான் உணர்ந்தேன் என்னை நான் பாதுகாத்து கொள்ளக்கூடிய இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யக்கூடாது என்று சாத்தான் எனக்கு விரோதமாய் போராடுகிறான் ஆகவே அன்றையிலிருந்து நான் இன்னும் வைராக்கியமாக அந்த பாதுகாப்பு அறிக்கைகளை நான் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அது உண்மை ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக நம்ம ஊருக்கு விரோதமாக நம்ம தேசத்துக்கு விரோதமாக உலகமெங்கிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்காணிக்கின்ற கொடூரமாக எப்படியாவது இவங்களை எப்படி கீழே விழத்தரலாம் இப்படி இவங்களை அழிக்கலாம் எப்படி இவங்களை இந்த உலகத்தில் இல்லாமல் ஆக்கலாம் இதற்கு இரவும் பகலுமாக கண்காணிக்கிற ஒவ்வொரு இடங்கள் இருக்கிறது ஒவ்வொரு முகாம் இருக்குது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது ஒரு நெட்வொர்க் மாதிரி சிலர் சொல்லுவாங்க சிஸ்டர் இந்த வீட்டில் ரொம்ப பிசாசு பிரச்சனை அதனால் வேறு வீட்டுக்கு நான் காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணுறேன் இன்னும் சிலர் சொல்லுவாங்க இந்த ஊரில் தான் எனக்கு ரொம்ப பிரச்சனை அதனால் வேறு ஊருக்கு போயிடலாம் பல ஊர்களை சொல்லுவாங்க பலர் அந்த மாதிரி சொல்லி வெளிநாடுகளுக்கு கூட போயிருக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி உங்களை கண்காணிக்கிற ஒரு சாத்தானுடைய வளமை இருக்கிறது அந்த வல்லமையை அழிக்க நீங்கள் பழகலைன்னு சொன்னால் அந்த வல்லமையை அழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியாமல் நீங்கள் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை இந்த வல்லமைகளை நம்மை கண்காணித்து நம்ம எங்கே போனாலும் விடாமல் நம்மை துரத்தி கொண்டு நம்மை வேதனைப்படுத்துகிற ஒவ்வொரு ஸ்தலத்தையும் தேவனுடைய அக்கினி பட்சித்து போடுவதற்கு இந்த ஆயுதம் நமக்கு பலனுள்ளதாக உள்ளதாக இருக்கும் அலலூயா அடுத்ததாக இந்த தேவனுடைய அக்கினி என்பது ஒரு அசாதாரணமான ஆயுதம் ஒரு சாதாரணமான ஆயுதம் கிடையாது ஒரு அசாதாரணமான ஒரு ஆயுதம் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய முழு பலத்தோடு நம்முடைய யுத்தங்களில் அவர் அக்கினியை வீசுவார் நாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம் நம்ம மிகுந்த போராட்டத்தில் இருக்கிறோம் நெருக்கத்தில் இருக்கிறோம் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம் என்று ஆண்டவராகிய தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிற நேரங்களில் தேவனாகிய கத்தறி இந்த யுத்தங்களில் அவருடைய அக்கினியை வீசுவார் கண்டிப்பாக அது நடைபெறும் உபாகமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் உபாகமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் உன் தேவனாகிய கத்தர் பச்சிக்கிற அக்கினே அவர் எரிச்சல் உள்ள தேவன் உன் தேவனாகிய கத்தர் பச்சிக்கிற அக்னி அவர் எரிச்சல் உள்ள தேவன் உபாகமம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய் அவர் பச்சிக்கிற அக்னியைப் போல அவர்களை அழிப்பார் அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார் பண்ணுவார் இவ்விதமாய் கத்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீ அக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்னியாயிருக்கிறாரே இந்த வசனமெல்லாம் நம்ம தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் யுத்தம் செய்ய வரும்போதெல்லாம் அவர் சும்மா வரமாட்டார் அக்கினியோடு தான் வருவார் இந்த உலகத்தில் யுத்தம் செய்வதற்கு பலவிதமான சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை கண்டுபிடித்து அதன் மூலமாக தங்களுடைய பவரை தங்களுடைய வல்லமையை காண்பிக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவிதமான விதமான அணுகுண்டுகளை விட ஆவிக்குரிய உலகில் ஆவிக்குரிய உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நமக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கின்ற ஒரு வல்லமையான அணுகுண்டு என்னவென்றால் தேவனுடைய அக்கினே பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு வல்லமையான அணுகுண்டு கொடுத்துருக்கிறார் இந்த அணுகுண்டை நம்ம எங்கேயும் போய் மேனுஃபேக்சர் பண்ண வேண்டியதில்லை நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவனோடு நாம் ஐக்கியம் உடையவர்களாக இருந்தால் எந்த இடத்துல யுத்தம் செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் நாம் தேவனுடைய அக்கினி என்ற இந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் போது சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் செயலிழந்து போகும் அலலூயா தேவன் அக்கினி உருண்டையை அக்கினி உருண்ட ஒரு எதிராளியினுடைய முகாமுக்குள்ளே போட்டால் கண்டிப்பாக எதிராளிக்கு பிரச்சனை வரும் பாருங்க எவ்வளோ ஒரு வல்லமையான தேவன் நம்முடைய தேவன் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஆண்டவரே உங்கள் அக்கினியை அனுப்புங்க அப்படின்னா அக்கினி உருண்ட போய் விழுமா எதிராளியின் முகாமில் அங்கே எதிராளிக்கு பிரச்சனை வருமா இதை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது அதாவது இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே நாங்கள் மூன்று நாட்கள் இரவும் பகலும் அது எப்போ பிரேக்னே சொல்ல முடியாது அதுவும் எல்லாரும் உபவாசத்தோடு ஜெபிப்போம் அப்போ அநேகர் பல இடங்களிலிருந்து பிசாசின் வல்லமையினால் சாத்தானுடைய வல்லமையினால் பீடிக்கப்பட்டவர்கள் இதை கேள்விப்பட்டு கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட அந்த ஜபத்தில் வந்து கலந்துக்குவாங்க ஆனால் ஒன்று அந்த மூன்று நாட்கள் முடிவதற்குள்ளாக அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் அநேகர் திருமுழுக்கு பெற்று அபிஷேகம் பெற்று அதற்கு பிறகுதான் தங்களுடைய இடத்திற்கு போவார்கள் அநேகர் இன்றைக்கு வல்லமையான ஊழியர்களாகவும் உலகத்தின் பல பகுதிகளில் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வல்லமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்போ ஒருமுறை இப்படி உபாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது மூணாவது நாள் கடைசி நேரம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு சில மணி நேரங்களில் அந்த உபவாச பிரார்த்தனை முடிய போகிறது அந்த நேரத்தில் ஒரு வாலிப பெண் அவளுக்கு திருமணமாகவில்லை அவ யாரோ அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காங்க இந்த ஜெபத்தில் போய் கலந்துக்கோ உனக்கு கல்யாணம் நடக்கும் ஏன்னா அவள் வாழ்க்கையில் அவ தான் முதல் பிள்ளை அவளுக்கு கீழே ஒரு மூணு சகோதரிகள் இருக்கிறாங்க எல்லாருமே திருமண வயது வந்துருச்சு அதனால் இந்த பிள்ளைக்கு மிகுந்த கலக்கம் இனிமே கல்யாணமே நடக்காது என்ற ஒரு பயங்கரமான ஒரு வேதனை அதில் அந்த கடைசி அந்த ஜப நேரத்தில் வந்து அங்கே நிற்கிறாள் எனக்கு தெரியாது அங்கேருந்து ஜெபம் பண்ணுறவங்களுக்கும் தெரியாது ஆனால் ஆவியானவர் சொல்கிறார் அன்னைக்கு ஜெபம் நடக்குது இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக உங்கள் ஆசீர்வாதங்களை உங்களை வேதனைப்படுத்தும்படியாக எந்த இடத்திலெல்லாம் உங்கள் எதிராளி இப்பொழுது அவன் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறானோ அந்த இடத்தில் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அக்கினியை அனுப்புகிறார் எல்லாம் உற்சாகமாக ஜோம் பண்ணுங்க உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் உங்கள் நிலத்தில் எங்கேனே சொல்ல முடியாது எங்கேருந்து இது நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது அதனால் நல்ல வல்லமையாக ஜோகம் பண்ணுங்க எல்லா அபிஷேகத்தில் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் வந்து கடைசியில் நின்று அந்த பிள்ளை முன்னால் முந்தி அடித்து ஓடி வந்தான் வந்து அப்படியே அந்த ஆல்டருக்கு முன்னால் அப்படியே முழங்கால் போட்ட அந்த பிள்ளை நல்லா பேசக்கூடியவ ஆனால் ஊமை மாதிரி ஊமை அப்போ அவள் ஒரு பேப்பரும் பேனாவும் கேட்குறாள் உடனே ஊழியர்கள் அவளுக்கு பேப்பர் பேனா கொடுத்தாங்க அதை அவளுடைய நிலைகளை பற்றி அவளுக்குள்ளே இருக்கிற ஆவியை பற்றி அந்த ஆவி ஃபுல்லாக எழுது நான் ஒரு ஊம மந்திரவாதி நான் குற்றால மலையில் இருந்து மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நாள் இவங்க வீட்டு தெருவில் நான் அப்போ போனேன் இவள் சின்ன பிள்ளை அதாவது ஒரு வால் இப்போ வயசாக இருக்கும்போது போனேன் அப்போ அவங்க அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க எனக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்க நாலு பேருக்கும் நல்ல கல்யாணம் ஆகணும் நல்ல மாப்பிள்ளை வரணும் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும் அதுக்கு மந்திரம் பண்ணி கொடுன்னு சொன்னாங்களாம் உடனே இந்த ஊம மந்திரவாதி மந்திரம் பண்ணி கொடுத்துருக்கான் என்ன மந்திரம் பண்ணி கொடுத்துருக்கான் இவங்க நாலு பேருக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்னு செஞ்சு கொடுத்து அதை வேறு அவங்க வீட்டில் போச்சுட்டு அன்னைக்கு என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போனானோ அந்த குற்றால மலையில் அன்றைக்கு நாங்கள் ஜபம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நிமிஷம் வரைக்கும் அவன் அங்கே மந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அந்த மலையில அது யாருக்குமே தெரியாது என்ன நடந்தது இங்கே தேவ ஜனங்கள் தேவ அக்கினியிலே தேவ வல்லமையிலே அபிஷேகத்திலே ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எங்கள் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எங்கள் ஊர்ல எங்கள் வீட்டில் எந்த இடத்துல சாத்தானுடைய வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருந்தாலும் இப்போது உம்முடைய வல்லமை நம்முடைய அக்கினை இறங்கட்டும் ஆண்டவரே என்று எல்லா அபிஷேகத்தில் வல்லமையில் ஜெபம் பண்ணுறாங்க பாருங்க நாங்கள் மீனம்பாக்கத்தில் ஜபம் பண்ணுறோம் அந்த அக்கினி குற்றால மலையில் உட்கார்ந்து மந்திரம் பண்ணி கொண்டிருந்த அந்த மந்திரவாதி அங்கே உட்கார அங்க அங்கேருந்து அவன் வந்துட்டான் இங்கே அவன் தான் இந்த பிள்ளைக்குள்ள வந்து பேசுகிறான் எழுதுறான் அவன் எழுதுறான் செய்து என்னை விட்டுருங்கோ அந்த அக்கினி என்ன மலையில் இருக்க உடலை என்னை பச்சைக்குது நான் அழிஞ்சிருவேன் என் குடும்பம் அழிஞ்சிரும் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க தயவு செய்து என்னை விட்டுருங்க உங்கள் ஆண்டவர்கிட்ட எனக்காக வேண்டிக்கங்க அப்பொழுது அந்த ஆவிக்கு கட்டளை கொடுத்தோம் இயேசுவின் நாமத்தினாலே மந்திரவாத ஆவியே இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரோ ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு அப்பணி பிழைப்பாய் இல்லை என்றால் தேவனுடைய அக்கினி உன்னை பச்சைத்துவிடும் உடனே அந்த ஆவி மனம் திரும்பி அவளை விட்டு போய்விட்டது ஆண்டவர் அவளுக்கு விடுதலை கொடுத்தார் இன்றைக்கு நல்ல பிள்ளைகளை அதுக்கு பிறகு உடனே அந்த மாலை இந்த இடத்துல ஜபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற ஒரு மாப்பிள்ளை வருது கல்யாணம் முடிஞ்சிச்சு இன்றைக்கு மூன்று பிள்ளைகளோடு கத்துற அந்த பிள்ளையை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் ஹலலூயா ஆகவே எனக்கு கண்மான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஜபிக்கிற ஜெபம் தேவன் யுத்தம் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஹலலு எல்லா எதிராளியின் வல்லுமைகளையும் தேவனுடைய அக்கினி ஆயுதம் அழித்து போடுவிடும் ஹலலூயா குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் அழி எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி குதிரையில் ஓடுற மாதிரி உலகமெல்லாம் பயங்கரமாக பாரு நான் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன் இந்த தெருவுக்கு போயிட்டேன் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன்னு ரொம்ப சவாலாக கோழியாத்து மாதிரி சவால் விட்டுக்கிட்டு பறந்துக்கிட்டு இருந்தாலும் தேவனுடைய அக்கினி அவைகளை அழித்து போடும் இருளின் வீரர்களுடைய அந்தஸ்துகள் எங்களுக்கு இவ்வளோ பொசிஷன் இருக்குது நாங்கள் இவ்வளவு கௌரவமானவர்கள் என்று என்னென்ன விதத்திலே அது தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறதும் என்னென்ன தாஸ்தா வேஜுக்கள் தாஸ்தாவேஜுன்னா எனக்கு உரிமை இருக்குது பாருங்கள் ரெக்கார்டு பாருங்கள் ரெக்கார்டு பாருங்கன்னு சொல்லி அவன் காட்டுவான் ஒவ்வொரு இடத்துல அவன் கிரியர் செய்யும்போது அவன் சும்மா ஒன்றும் வேலை செய்ய மாட்டான் அவன் அவன் அதற்கு ரீசன் காட்டுவான் இந்த இடத்துல இவங்கெல்லாம் இது பண்ணாங்க இவங்க இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணாங்க அதனால் இவங்களை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது இவங்க எல்லோரும் எனக்கு தான் யார் என்ன சொன்னாலும் சரி அவங்களுடைய ரெக்கார்டை பாருங்கள் அவங்க தாஸ்தா வேதுவை பாருங்கள் அவங்க பிறந்ததிலிருந்து அவங்க வளர்ந்ததிலிருந்து அவங்க பூர்வீகத்திலிருந்து அவங்க யாருக்கு அடிமைகள் எனக்கு தான் பாருங்கள் அந்த ரெக்கார்டை ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ரெக்கார்டு நம்ம ஊர் நம்ம குடும்பம் நம்ம தேசத்தை பற்றி ரெக்கார்டு இருளின் ராஜ்யம் இந்த தேசத்தை நான் விட மாட்டேன் இந்த நான் விட மாட்டேன் இவங்களை நான் விட மாட்டேன் என்னென்ன ரெக்கார்டு வச்சுருந்தாலும் இன்றைக்கு நீங்களும் நானும் தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் ஆண்டவரையும் எங்களை சாத்தான் குடும்பமாக எங்கள் ஊரை எங்கள் தேசத்தை நாங்கள் இருக்கிற பட்டணத்தை அழிக்க என்னென்ன ரெக்கார்டு வச்சிருக்கானோ அவைகள் எல்லாம் உடைய அக்கினி இப்பொழுது அழித்து போடட்டும் ஆண்டவரே என்று நாம் தேவனுடைய அக்கினிக்காக அந்த ஆயுதத்துக்காக நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக தேவன் யுத்தம் செய்வார் ஹலலூயா எதிராளியின் வல்லமைகளை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு தேவனுடைய அக்கினி என்னும் ஆயுதத்தை தேவனே உருவாக்கியிருக்கிறார் ஹலலூயா தேவனுடைய சுட்டரிக்கிற அந்த அக்கினி எதிராளியின் அந்த வல்லமையோடு செயல்படும்போது ஏதோ கொஞ்சம் தூரம் செயல்பட்டு விட்டுறாது ஏதோ தலை வரைக்கும் பாதி வரைக்கும் கொஞ்சம் முக்காபாக அப்படியெல்லாம் முழுவதுமாக செயல்படக்கூடிய ஒரு வல்லமை உடையது தான் தேவனுடைய குடூரமான கொடூரமான அக்கினியை போன்றுதான் இந்த ஆயுதம் எதிராளியினுடைய முகாம் அதில் பயங்கரத்தையும் கொடூரத்தையும் பரப்பும் இப்போ நம்ம ஜபம் பண்ணும்போது உலகமெங்கிலும் எந்த விதத்தில் வைரஸ் மட்டும் இல்லை இன்னும் பல தீமையான காரியங்கள் கொடூரமான காரியங்கள் நம்ம இப்போ கொஞ்ச நாளாக இதை பற்றி தான் ரொம்ப முக்கியப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னும் பல விதங்களில் சாத்தான் எப்படியாகிலும் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று தீவிரித்து கொண்டிருக்கிற அந்த பயங்கரம் அந்த கொடூரங்களை அழிப்பதற்கு தேவனுடைய அக்கினி தீவிரித்து செயல்படும் அலலூ உபாகமம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உபாகமம் ஒன்பது மூன்று உன் தேவனாகிய கத்த உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய் அவர் பச்சிக்கிற அக்னியைப் போல அவர்களை அழிப்பார் அவர்களை உனக்கு முன்பாக விழப் பண்ணுவார் இவ்விதமாய் கத்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி எல்லாம் சொல்லுங்க சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய் இப்ப இந்த இடத்துல பழையற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய தேவன் எதிராளிகளை பற்றி சொல்லும்போது அந்த ஜனங்களை அந்த கூட்டத்தை அவங்கள பற்றி அவர் சொல்வார் அவங்கள நீ அழிப்ப அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருவே ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம வரும்போது நிறைய பேர் அதான் கேட்பாங்க இந்த மாதிரி யுத்த ஜபத்திலலாம் செத்து போன் வருதே அழிந்து போன் வருதே செயலிழந்து போன் வருதே முறியடிக்கிறேன்னு வருதே அப்போ எங்கள் குடும்பத்தில் யாருக்குள்ளேயாவது இந்த எதிராளி வல்லமை இருந்தால் அவங்க செத்துருவாங்களா அவங்க ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாங்க அதில் நாம் மனிதர்களுக்கு கட்டளை கொடுக்கவில்லை மனிதர்களுக்குள்ளே இருந்து மறைவாக கிரியேட் செய்கிற எதிராளியின் வல்லமை அதை தான் நாம் சாகடிக்கிறோம் அந்த ஆவி செத்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த பொல்லாத ஆவி செத்துருச்சுன்னா மனுஷங்கள்லாம் நல்லவங்களாயிருவாங்க மனுஷங்கள்லாம் நல்ல நல்லவங்களாயிடுவாங்க உலகமே நல்ல நல்ல உலகமாக மாறிடும் இப்போ அதுதான் நம்முடைய ஆதங்கம் ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லை நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவருக்கு கோபம் வந்தால் அவர் அவர் ஒன்றுமே யோசிக்க மாட்டார் அவ்வளோ தான் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் வாதன்னா வாத தான் துன்பன்னா துன்ப தான் எல்லாம் சாவுங்க அப்புறமா கேட்பாங்க போய் தெய்வ ஜனங்கள் கேட்பாங்க என்னப்பா பண்ணுறது எல்லாம் அழிகிறாங்களே அப்புறம் இதை செய் அதை செய்யணுவார் இது புதிய ஏற்பாட்டு காலம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி செலுவையில் தன்னுடைய இரத்தத்தையே சிந்திருக்கிறார் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறான் நம்மெல்லாம் பேசுகிறோம்ல இப்போ நம்மெல்லாம் யார்கிட்ட பேசுகிறோம் பரிசுத்தாவியானவர் மூலமாக இயேசுவோடு பேசுகிறோம் ஏசப்பா எங்கள் குடும்பம் அழியக்கூடாது எங்கள் ஊர் அழியக்கூடாது நீங்கள் ரத்தம் செஞ்சினீங்களே நீங்கள் சிலுவையில் மறிச்சிங்களேன்னு சண்டை போடுறோம் யுத்தம் பண்ணுறோம் அந்த யுத்தத்தை கேட்டுட்டு ஏசு பேசாமல் இருப்பாரா ஆமாம்மா அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக தான் நான் ஜீவனை கொடுத்தேன் அவங்க ஊரில் இருக்கிறவங்களுக்காக தான் நான் ரத்தம் சிந்தினேன் அந்த தேசத்தில் இருக்கிறவங்களுக்காக தான் நான் ரத்தம் சிந்தினேன் அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்குது அவங்க கேட்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது நான் அதற்காக தான் இந்த உலகத்திலே போய் இந்த ஜனங்கள் என் பக்கமாக தேவர் ராஜ்யத்திற்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த எதிராளியின் வல்லமைகள் எதிராளியின் முகாமுகளை அளிக்கும்படியாக என்னுடைய இரத்தத்தையே நான் சிந்தியிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து நாம் தேவனோடு பேசும்போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் ஹலலூயா பச்சிக்கிற அக்னி கிரியை செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு மாறுதலை நாம் பார்க்க முடியும் எந்த இடத்திலெல்லாம் எதிராளி எங்கெல்லாம் மறைந்திருக்கிறானோ ஒளிந்திருக்கிறானோ அவனுடைய வல்லமைகளை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த தேவனுடைய அக்கினி என்ற ஆயுதத்தில் இருக்கிறது சுவடு இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து எங்க இதை பண்ணுறீங்க இதை எங்க செய்கிறீங்க எங்கள் குடும்பம் அழிஞ்சிருமே நாங்கள் வேதனைப்படுவோமே நாங்கள் கஷ்டப்படுவோமே அப்போ அவங்களுடைய கூக்குரலெல்லாம் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ஜப நேரத்தில் அதெல்லாம் வருது அந்த சத்தமெல்லாம் வருது ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படி அழுகுறாங்களேப்பா இப்படி கூக்குரல் இடுறாங்களே இதுக்கு என்னதான் வழி யார் தான் இவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்போ ஆவியானோர் உணர்த்தின ஒரு காரியம் என்னென்னா துன்மார்க்க இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் என்னென்ன இருக்குதோ எல்லாம் இருக்கட்டும் எல்லாம் அவங்கவுங்க ஒரு ஒரு காரணத்திற்காக ஒவ்வொன்றை ஏற்படுத்தி அதை பற்றி பின்னால விளைவுகளை பற்றி அநேகர் சிந்திப்பதில்லை யோசிப்பதில்லை அது நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம பிரச்சனை என்னென்னா ஜனங்கள் அழியக்கூடாது அவ்வளோதான் அப்போ ஆவியானவர் என்ன ஒரு வலியுறுத்தினார்னால் எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க வச்சுங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க இந்த செய்தியில் நான் பார்த்தேன் திருநெல்வேலி என்ற மாவட்டத்தில் திருச்சபைகள் எல்லாரும் சொன்னாங்களாம் இந்த ஊரில் யாருமே நீங்கள் குடிக்க மாட்டோன்னு சபதம் எடுங்க அப்போ அந்த ஊர் சபதம் எடுத்துருச்சான் நாங்கள் இனிமேல் இந்த ஊரில் யாருமே குடிக்க மாட்டோம் அப்படின்னு சபதம் எடுத்துட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க செய்தியில் போட்டிருந்தாங்க அதை நான் படித்தேன் அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் இனிமே பாவமே செய்ய மாட்டோம் அக்கிரமே செய்ய மாட்டோம் துன்மார்க்கமே செய்ய மாட்டோன்ட்டாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் பிரச்சனையே கிடையாது எல்லா எதிராளியின் வல்லமைகளும் அழிந்து விடும் அந்த மாதிரி ஒரு காலம் வர வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை நோக்கி கதறி கொண்டிருக்கிறோம் நாங்கள் மட்டும் ஆராதிக்கிறது இல்லை ஏதோ ஒரு திருச்சபையில் கூடி ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் கூட இருக்கட்டும் இதில் நம்ம திருப்தி அடையக்கூடாது நான் அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் முப்பது வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே மீனம்பாக்கத்தில் வந்து மீனம்பாக்கம் முழுவதும் தேவனுடைய தொடுதலை பெற வேண்டும் ஒருத்தரை கூட எத்தனை பேர் நான் தெருவில் போகும்போது பார்க்குறேன் இந்த ஊரில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் மேக்சிமம் எல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து அவங்க வளர்ந்ததுலேருந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்போ அவங்க எல்லாம் நான் போகிற ராஜ்யத்துக்கு வரலன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு துக்கம் எவ்வளோ ஒரு வேதனை ஆகவே எனக்கு கண்மான தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஒரு பாரத்தோடு நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய அச்சனை நிச்சயமாக இந்த யுத்தத்தில் நமக்கு ஆண்டவர் வெற்றி தருவார் ஹலலூ அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் ஆகிய தேவன் நாம் போராடுகிற அந்த யுத்தத்தில் அவர் ஈடுபடும்போது முழுமையான ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது தேவன் அக்கினி என்ற ஆயுதத்தை அவரே பயன்படுத்துவார் தேவன் அசைவாடும் போதெல்லாம் இந்த தேவனுடைய அக்கினி அவருடன் வரும் நம்ம அநேகம் ஆண்டவர் அசைவாடுறார் ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது ஆண்டவருடைய மகிமை இங்கே இருக்கிறது என்றெல்லாம் சொல்லும்போது ஆண்டவருடைய அக்கினியும் அந்த இடத்தில் நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருக்கேன் ஆராதித்து கொண்டிருந்த என் குடலை அப்படியே வெளியே எடுத்து குடலில் இருக்கிற அசுத்தத்தெல்லாம் வெளியே எடுத்து அதை சுத்தப்படுத்தி மறுபடியும் உள்ளே வச்சதெல்லாம் நான் பார்த்தேன் ஒரு அறுவை சிகிச்சையே நடக்குது அப்போ இது யார் பண்ணுற யுத்தம் என்றால் இந்த பிள்ளைக்குள்ளே மறைந்திருக்கிற இந்த குடலுக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த தீமை அந்த எதிராளியின் வல்லமை தேவனுடைய லக்கை நிறைவேற்ற முடியாதபடி அவளை அலக்கழித்து கொண்டிருக்கிற அந்த வல்லமையை தேவன் அறிந்து உடனடியாக அவருடைய அக்கினியை அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்கிறார் ஹலலூயா சங்கீதம் பதினெட்டு பனிரெண்டு பதிமூணு அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று கல் மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது கத்தர் வானங்களிலே குமரினார் உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பணினார் கல் மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது இதை என்ன எதை வெளிப்படுத்துகிறது என்றால் தேவனுடைய அக்கினி தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது சங்கீதம் பதினெட்டு எட்டிலே வாசிக்கிறோம் அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து பச்சிக்கிற அக்கினை புறப்பட்டது அதனால் தழல் மூண்டது சங்கீதம் ஐம்பது மூன்று நம்முடைய தேவன் வருவார் மெளனமாயிறார் அவருக்கு முன் அக்கினை பட்சிக்கும் அவரை சுற்றிலும் மகா பூசல் கொந்தளிப்பாயிருக்கும் சங்கீதம் நூற்றி நாற்பது ஒன்பது பத்து என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக தழல் அவர்கள் மேல் விழுவதாக அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்கக்கூடாத குழிகளிலும் தள்ளப்படுவார்களாக சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை எழுதும்போது சொல்கிறாரு நெருப்புத்தழல் எதிராளிகளின் மேலே விழுவதாக என கண்போன தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் நம்மை தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்த தேவனாகிய கர்த்தர் நம்மை முன்குறித்த தேவனாகிய கர்த்தர் நம்மேல் அவர் கரிசனையாக இருக்கிறார் ஹலலூயா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னை தொடுகிறவர்கள் என் கண்மணியை தொடுகிறார்கள் நம்ம இந்த உலகத்தில் நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது யாராவது நமக்கு விரோதமாக நம்மை தொட நினைத்தால் நம்ம தொடல்ல அவங்க ஆண்டவருடைய கண்மணியையே தொடுகிறார்கள் என்று தேவனாகிய கத்தை எவ்வளவு நம்மேல் கரிசனையாக இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் சங்கீதம் பதினொன்று ஆறு துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார் அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு அடுத்ததாக ஆண்டவர் அக்கினி மழையை அனுப்புகிறார் எதிராளியினுடைய எல்லைகளில் அக்கினி மழையை அனுப்புகிறார் ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் அப்பொழுது கத்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கத்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி வருஷிக்க பண்ணி என்றால் ஆங்கிலத்தில் ரெயிண்ட் ரெயிண்ட் என்றால் தொடர்ச்சியாக பெய்கிற ஒரு அக்கினி மழை அந்த சோதோம் குமாராவில் அப்படி தான் மழை மாதிரி அக்கினி அப்படியே மழை மாதிரி கொட்டுச்சு அதனால தான் அந்த ஊர் அப்படியே அழிஞ்சு போயிருச்சு அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த கடைசி காலத்தில் இப்போ நம்முடைய லக்கு என்னென்னா எல்லோரும் துன்மார்க்கம் பண்ணுறவங்களாம் அழிஞ்சு போட்டோம் கட்டவங்கள்லாம் அழிஞ்சு போட்டோம் அந்த ஊர் அழிஞ்சு போட்டோம் அதில் நம்முடைய லக்கு இயேசுவே இந்த உலகத்தில் நான் வாழ்கிற இந்த காலத்தில் நான் இருக்கிற என் குடும்பத்தில் நான் இருக்கிற என் ஊரில் நான் இருக்கிற இந்த பட்டணத்தில் நான் இருக்கிற இந்த தேசத்தில் ஒருத்தர் கூட எதிராளியின் வல்லமையினால் அழிக்கப்பட்டு நம்முடைய ராஜ்ஜியத்திற்கு புறம்பாக போகக்கூடாது அவங்க வாழ்க்கையில் என்னென்ன விதமான தீய வல்லமைகள் அவர்களை அழித்து அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்து உங்களுடைய ராஜ்யத்தை விட்டு தூரப்படுத்த சாத்தான் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து எங்கெங்கே இப்போ வேலை செய்கிறானோ அங்கெல்லாம் உங்க அக்கினி மழையை அந்த முகாம்களெல்லாம் ஊத்துங்க ஆண்டவரே அவன் எரிஞ்சு அப்படியே சாம்பலாகி ஓடி போயிடணும் நடக்குமா நடக்காதா கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி நம்ம ஜபம் பண்ணணும் ஆண்டவரே எல்லாரையும் அழிச்சுரு அழிச்சிரின்னா அப்புறம் பரலோகத்துக்கு எப்படி யார் தான் போகிறது அப்போ ஏசு வந்தார் இந்த உலகத்துக்கு எல்லாம் ஆதி ஆகம இந்த காலம் வரைக்கும் எல்லாருமே சாத்தான்தான் தான் அநேகரை வந்து தன்னுடைய கருவிகளாக பயன்படுத்துகிறான் நாம் சாத்தானுடைய கரத்தில் இருக்கிற கருவிகளாக இருக்கக்கூடாது அவனை எதிர்க்கிறவர்களாக நாம் இருக்கணும் தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கணும் ஆண்டவரே ஒருத்தர் கூட அவன் எதிராளி கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே அவங்க எவ்வளோ பா இப்போ நான் அதை தான் யோசித்தேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிகிட்டு இருக்கும்போது கடைசி நேரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் அவரே ஜீவனை கொடுக்க போகிறாரு அந்த நேரத்தில் ஒரு கள்ளன் பக்கத்தில் கள்ளன்னா சாதாரணமானவனா எத்தனை கொல அவனை கொண்டு வந்து அந்த சிலுவை மரத்தில் அங்கே பக்கத்தில் அவனை தொங்க வச்சுருக்கிறாங்கன்னா என்ன சாதாரணமானவனா சாதாரணமானவனையும் அங்கே தொங்க வச்சுருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமானவன் ஆனால் அவனுக்கு கூட இயேசு என்னை கொஞ்சம் நினச்சிக்கங்கன்னு சொன்ன உடனே அப்படியே டோட்டலாக டேன் ஆகிட்டார் இருப்பா அதோ கீழே அவர் என் ஸ்ரீஷன் யோவான் இருக்கிறான் அவன் நான் போயிட்டால் கூட நீ கொஞ்சம் அவங்ககிட்ட பேசு அந்த மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்ட ஏன்னா ஏசு ஜீவனை விட்டுட்டார்ன்றதை உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ரெண்டு கல்லர்களையும் காலை முறித்து தான் பார்த்தாங்க செத்துட்டாங்களா உயிராக இருக்காங்களான்னு அப்போ நான் நினைக்கிறேன் இவர் ஜீவனை விடும்போது அவங்க கொஞ்சம் உயிராக தான் இருந்திருக்காங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி எந்த வார்த்தையும் சொல்லலை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்போ அவ்வளோ ஒரு இரக்கமுடைய அவ்வளவு அன்புடைய ஒரு தேவனை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டோம் யாரையும் சர்வசாதாரணமாக இவங்க நரகத்துக்கு தான் போயிடுவாங்க இவங்க அங்கே பாதாளத்துக்கு தான் போவாங்க இவங்களை ஆண்டவர் மாற்றவே இந்த மாதிரி சாத்தானுடைய வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது நம்ம பேசுறது சாத்தானுக்கு ஆ சொல் அப்படி தான் சொல் அப்படி தான் சொல் இவங்களை ஆண்டு ஏற்றுக்க மாட்டார் இவங்களை தூக்கி நரகத்தில் தான் போடுவார் அப்படின்னு அவனும் நம்ம கூட சேர்ந்து கொண்டாடுவான் அதனால் அவனை கோபம் ஊட்டுற மாதிரி பேசணும் அவனை எரிச்சல் ஊட்டுற மாதிரி பேசணும் அவனை இனிமே நம்மளை இவங்க இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவன் ஓடியே போகணும் அழிஞ்சு போகணும் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை தான் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார் இசைக்கல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி மூன்றாம் வசனம் கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோடே சாத்தானோடே வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெரும் கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன் இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள் அலலூயா நம்முடைய யுத்தம் உச்ச நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் இந்த யுத்தத்தில் இடைப்படுவதற்கு அக்கினி மழையை அனுப்புவார் கடினமாக விடமாட்டேன் விடமாட்டேன் என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மீது இந்த அக்கினி மழை அனுப்பப்படும் சங்கீதம் பதினொன்று ஆறு துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார் அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஏதோ ஒரு சாதாரண ஜபங்களாக இல்லாமல் அதிலே சாத்தானுடைய வல்லமைகளை அறிக்கக்கூடிய அவைகளை முற்றிலுமாக செயலிழக்க பண்ணக்கூடிய அமிலத்தன்மை உடைய ஜபங்களாக நாம் ஜெபிக்க பழக வேண்டும் இப்படிப்பட்ட ஜபங்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது தேவனுடைய அக்கினி எந்த இடத்திலெல்லாம் நம்மை நம்முடைய குடும்பங்களை நம்முடைய பகுதிகளை நம்முடைய தேசத்தை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறதோ அந்த வல்லமைகளை எல்லாம் நாம் பண்ணுற ஜபம் கெரிக்க ஆரம்பித்து விடும் இன்றைக்கே ஆண்டவர் அதை செய்ய போகிறார் இந்த தேவனுடைய அக்கினி என்ற ஆயுதத்தை நாம் பயன்படுத்தி ஜெபிக்கும் பொழுது இந்த எதிராளினுடைய வல்லமைகள் எல்லாம் கெறிய ஆரம்பிக்கும் எரிஞ்சு அதை இனிமே நான் இருக்க மாட்டேன்னு ஓடியே போயிடும் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மூலமாக என் மூலமாக செய்யப் போகிறார் ஹலலூயா கடினமான யுத்தங்களில் இந்த தேவனுடைய அக்கினியை நாம் பயன்படுத்த வேண்டும் உங்களை விட மாட்டேன் உங்கள் ஊரை விட மாட்டேன் தேசத்தை விட மாட்டேன் இந்த உலகத்தை விட மாட்டேன் என்று எந்த விதத்திலெல்லாம் இந்த அசுத்த வல்லமைகள் எதிராளி வல்லமைகள் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறதோ அந்த வல்லமைகளுக்கு நேராக தேவனுடைய அக்னி என்ற ஆயுதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் கடற்கரை மாந்திரீக செயல்களிலிருந்து இன்றைக்கு குறிப்பாக சென்னை பட்டணத்தில் இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஊரில் இவ்வளோ பேர் அதிகரிச்சிருக்காங்க இப்போ கோடம்பாக்கத்தில் ராயபுரம் திருவற்றியூர் திருவள்ளூர் அப்படின்லாம் ஒரு ஒரு இடத்துல இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அங்கே கிரியை செய்கிற இதெல்லாம் வந்து நம்ம ஏன்னா அந்த சென்னை என்பது கடற்கரை ஓரமாக நாம் இருக்கிறோம் கடற்கரை ஓரமாக இருக்கிற இந்த பட்டணத்தில் கடற்கரையிலிருந்து செயல்படுகிற மாந்திரிக செயல்கள் அந்த கடற்கரை செயல்கள்னு சொல்லும்போது அந்த ஆவி வந்து மனுஷனை மாதிரியே ஊர் ஊராக சுற்றி வரும் தெரு தெருவாக சுற்றி வரும் சில வீடுகளுக்குள்ளே கூட போயிட்டு வரோம் நம்ம ஆள் தான் நினச்சின்னு இருப்போம் அது ஆள் அல்ல சில நேரத்தில் சொந்தக்கார மாதிரி சுற்றுவான் கடற்கரை மாந்திரிக ஆவிகள் நம்ம சொந்தக்காரங்க நினைப்போம் அவங்கள ஃபோன் பண்ணி நீங்கள் இப்போ இப்போ தானே போய் சேர்ந்துட்டிங்கன்னா நான் எப்போ வந்தேன் உங்கள் வீட்டுக்குன்னு கேட்பாங்க அவங்க வந்தே இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்கள மாதிரி ஒரு சாயலில் ஒரு க கடற்கரையிலிருந்து மாந்திரிக வல்லமையை அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கி நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிகிறது இல்லை புரியுறதில்லை அதனால தான் தேவ பிள்ளைகள் எப்போது அபிஷேகத்தில் இருங்க தேவ வல்லமையில் இருங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க இயேசுவின் ரத்தத்தை குடிங்கன்னு எதுக்கு சொல்கிறோம் எதையாவது கொண்டு வந்து தூங்கும்போது வாயில் தணிச்சு விட்ருவான் நிறைய பேர் இன்னைக்கு கூட நல்ல சபைக்கு போகிறவங்க கூட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சிஸ்டர் ராத்திரி கூட என் மேலே வந்து அமுக்குறான் சிஸ்டர் என்னை கூப்பிட்றான் சிஸ்டர் இது எப்படி வருது இது எங்கேருந்து வருது இது அப்போ அவனை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் இந்த அக்கினி இந்த அமிலத்தன்மை உள்ள இந்த வல்லமை ஆயுதம்தான் அவனை சுட்டரிக்கும் இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் சாதாரணமாக விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது உலகத்தில் சாத்தான் எப்படி கிரியை செய்கிறான் ஒருவேளை நாம் பூர்வீகத்திலிருந்து கிறிஸ்தவங்களாக இருப்போம் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எப்படி அவங்க வெற்றி பெறுவது நம்ம பேசுகிற பலவிதமான எல்லாம் வந்து எல்லாருக்குமே சாதகமாகாது இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட அவர் எல்லாருக்கும் ஒரே ஒரே மருந்து தான் கொடுப்பாரு சிலருக்கு மா பெருசம் பெரிய மாத்திரை கொடுப்பார் சின்ன பிள்ளைங்களுக்கு அதே வந்து சின்ன மாத்திரை கொடுப்பார் இன்னும் சிலருக்கு விழுங்க முடியாத நிலையம் இருப்பாங்க அவங்களுக்கு பவுடர் கொடுப்பார் பவுடர் கூட விழுங்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க அவங்களுக்கு ஊசி போடுவார் ஊசி கூட போட முடியாத நிலையில இருப்பாங்க அவங்களுக்கு ட்ரிப்ஸில் மருந்து ஏற்றுவாங்க பல்ல எப்படியாவது அவங்க சுகமாகணும் அதுதான் இந்த தேவனுடைய வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துங்க துதிச்சிக்கிட்டே இருங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க தேவனுடைய அக்கினியை பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சாத்தம் அழிஞ்சிக்கிட்டே இருப்பான் அவன் ஒன்றும் இல்லாமல் ஆயிருவான் நீங்கள் விடுதலையோடு கூட இருப்பீர்கள் ஆல ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே எதிராளி ஒருவன் இருக்கிறான் அவன் ரட்சிக்கப்பட்டவங்க படாதவங்களை மட்டும் கிடையாது அவனுக்கு டார்கெட்டே ரட்சிக்கப்பட்டவங்க தான் இவங்கள முதல் வீழ்த்திட்டால் மற்றவங்களே மற்றவங்க ஏற்கனவே பாவம் அவங்கெல்லாம் தெரியாமல் அவங்க கூட தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு புரியல புரிஞ்ச நமக்கே நிறைய காரியங்கள் புரிய மாட்டேங்குது ஆகவே எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த எதிராளியின் வல்லமைகள் இன்றைக்கு துன்மார்க்கத்தினால் உலகத்தை அழிக்க தீவிரித்துக் கொண்டிருக்கிற வல்லமைகளை அழிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய அக்கினையை தேவனாகிய கத்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆயுதமாக கொடுத்திருக்கிறார் இந்த ஆயுதத்தை நாம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் இந்த கடற்கரை மாந்திரீக செயல்பாடுகள் இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த மெரினா கடற்கரையில் இருந்து சென்னைக்குள்ளாக நுழைந்திருக்கிற எல்லா கடற்கரை மாந்திரீக வல்லமைகளின் மீது தேவனுடைய அக்கினி இன்றைக்கு நாங்கள் ஜபிக்கும் பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நபர்களுக்கு யாருக்குள்ளெல்லாம் இந்த கடற்கரை மாந்திரிகம் பூந்து யாரையெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகணுன்னு நாம் பிளான் பண்ணுறான் நமக்கு தெரியாது ஆண்டவரை இன்றைக்கு ஒரு அற்புதம் நடை இயேசுவின் நாமத்தினாலே அஸ்திபார அடிமைத்தனங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த ஆயுதம் நமக்கு தேவைப்படுகிறது மாம்சத்தை புசிக்கிறவர்கள் இரத்தத்தை குடிக்கிறவர்கள் நம்ம மாம்சத்தை அதை பற்றிலாம் ஒரு பெரிய அதாவது என்ன சொல்லலான்னு சொன்னால் சிலர் இது என்ன மாம்சம் சாப்பிட்றது ரத்தம் குடிக்கிறது இதெல்லாம் நடக்குது இப்போ நம்ம ஒரு அறுவை சிகிச்சைக்கு போகிறோம் அறுவை சிகிச்சைக்கு போகும்போது அங்கே நம்ம மாம்சம் அறுக்கப்படுகிறது சில மாம்சத்தை எடுத்துடுறாங்க இது இங்கே இருக்கக்கூடாது அது இங்கே இருக்கக்கூடாது அதை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துடுறேன் இப்படி நிறைய அதே மாதிரி ஒரு ஆபத்து நடக்கிறது ஒரு விபத்து நடக்குது பாருங்கள் இருபது பேர் அந்த ரயில்வே தண்டவாளத்தில் ஊருக்கு போகிறேன்னு போயிட்டு தெரியா என்னத்தினாலும் அந்த மாதிரி படுத்துனாங்க தூங்குனாங்கன்னு தெரியல அது ஒரு சாத்தானுடைய வல்லமை எல்லாம் குடும்பமாக அப்படி மூட்டை முடித்தோட படுத்திருக்காங்க சரக்கு ரயில் வந்து அவ்வளோ பேர் மாம்சத்தையும் அவ்வளோ பேர் ரத்தத்தையும் குடிச்சிட்டு போயிடுச்சு அப்போ இதெல்லாம் சாத்தானுடைய வல்லமைகள் இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது இதுக்காக நம்ம ஜபம் பண்ணணும் தேவ அக்கினி இறங்கணும் எல்லா வீடுலேயும் இறங்கணும் எல்லா ஊர்லேயும் இறங்கணும் ஆண்டவரே இந்த சாத்தானுடைய வல்லமைகளை அழிக்க உம்முடைய அக்கினை ஒன்றுதான் இந்த ஆயுதம்தான் இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் இந்த யுத்தத்தில் ஜெயம் தர முடியும் ஹலலூயா ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் எழுந்து நின்று இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் நல்ல அபிஷேகத்தில் அப்பா இன்றைக்கி நாங்கள் பண்ணுற இந்த ஜபம் ஒரு சாதாரண ஜபமாக இருக்கக்கூடாதப்பா அப்பா எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த தேவனுடைய அக்கினி என்ற ஆயுதம் இந்த ஆயுதத்தை நாங்கள் உபயோகப்படுத்துகிற இந்த நேரத்தில் இந்த பட்சிக்கிற அக்னி எங்கள் வீ எனக்குள்ளே முதல் கிரியை செய்யட்டோம் அப்பா எதெல்லாம் எனக்குள்ளே தேவையில்லாமல் இருக்குதோ எனக்குள்ளே மறைஞ்சிருக்குதோ அநேகர் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்கிறாங்க எனக்குள்ள சர்ப்பம் ஓடுது கண்ணில் ஓடுது காதில் ஓடுது நிறைய விதத்தில் சாத்தான் நிறைய பேர் அதனால தான் நிறைய பேர் வந்து அவங்க பல விதத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்கள நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது யாரையுமே நம்ம தப்பாக பேசவும் முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற அந்த சத்ருவின் வல்லமை அவங்கள ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் நல்ல வைராக்கியமாக தான் இருக்கிறாங்க ஆனாலும் அவர்களுக்கு அறியாமல் அவர்களுக்குள்ளாக இருந்து பல விதத்திலும் இந்த பிசாசின் வல்லமைகள் கிரியை செய்கிறதை நாம் பார்க்குறோம் நிறைய தேவ பிள்ளைகள் பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ கூட எலிசபெத் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க கூட அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சிஸ்டர் சிஸ்டர் நான் செத்திருவேனா அவங்க சொன்னதை தான் நான் சொல்கிறேன் அதனால் அவங்க கோச்சிக்க மாட்டாங்க செத்திருவனா நான் ஏமா நீ சாப்பிட்ற உனக்கு வேற ஆண்டவர் ரெண்டு பிள்ளைங்க கொடுத்துருக்காரு அந்த ரெண்டு பிள்ளைங்கள நீ வளர்க்க இப்போ தான் வேறு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு என்ன நீ விளையாடுறியா ஆண்டவர் உனக்கு பிள்ளையும் கொடுத்துட்டு உன்னை சாப்படிச்சிருவாரா இல்லை சிஸ்டர் சாப்பிட்டான் சாப்பிட்டான் சிஸ்டர் உன்னை கொலை பண்ணுறேன்றான் நான் சொல்லுவேன் உன்ன அவன் தொட முடியாது உன் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட எடுக்க நீ சாக மாட்ட ஆண்டவருடைய வல்லமை அக்கனே உனக்குள்ளே இருக்குது அந்த அக்கினியை அனுப்பு அந்த வல்லமையை அனுப்பு ஆண்டவர் உன்னை கொண்டு என்ன செய்யணும்னு ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நாற்பது நாளைக்கு உபாசத்துக்கு முன்னால் சொன்னேன் இந்த நாற்பது நாள் என்னை கூப்பிடக்கூடாது நான் உன்னை நினச்சிக்குவேன் நீ ஆனால் உபாசத்தோடு உன் இடத்துல ஜபண்ணு பாப்பேன் என்ன நாற்பது நாள் உபாச ஜெபம் முடிஞ்ச உடனே ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க அப்போ எடுத்தேன் என்னம்மா எப்படி இருக்கிற சுஸ்டர் கர்த்தர் என்னை வல்லமையாக பயன்படுத்துகிறார் வா வழிக்கு அதுதான் தேவனுடைய அக்கினி ஹலோ லூயா சாத்தானை சாத்தான பார்த்து அவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அழிச்சிடுவான் கொலை பண்ணிடுவான் என்னை குடும்பத்தோடு ஒன்றிலாம் ஒன்றும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அவன் பேசுறத நீங்கள் பேசாதீங்க அவன் பேசுறதுக்கெல்லாம் தாளம் போடாதீங்க அவனை எதிர்த்து நெல்லுங்கள் அவனுக்கு நேராக அக்கினியை அனுப்புங்க எந்த இடத்திலிருந்து எவ்வளவு லட்சக்கணக்கான பணத்திலே மாந்திரிகம் பண்ணாலும் அந்த இடத்துல தேவனுடைய அக்கினியை நீங்கள் அனுப்பினீங்கன்னா அது அத்தனை எரிந்து சாம்பலாயினும் அதை செஞ்சவங்களும் மனம் திரும்பிடுவாங்க ஆண்டவர் அதை தான் செய்வார் ஹலலூயா ஆகவே எல்லாரும் வைரோக்கியமா அபிஷேகத்தில் அப்பா இன்றைக்கே உம்முடைய அக்கினி பச்சிக்கிற அக்கினே என் குடும்பத்தில் என்னுடைய சரீரத்தில் ஆண்டவரே எழுந்து வல்லமையான கிரியைகளை செய்யும்படியாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஹலலூயா எல்லாம் ஜோ பண்ணுங்க எல்லாம் ஜோம் பண்ணுங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளெல்லாம் ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே நீர் பட்சி கர்த்தர் அக்னியாக இருக்கிறீர் ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்க அறிக்கை பண்ணுங்க பிதாவே நீர் பச்சிக்கிற அக்னி ஆண்டவரே உம்முடைய அக்கினியின் வல்லமையோடு நீர் எழுந்து எனக்காக என் குடும்பத்துக்காக என் ஊரில் இருக்கிறவர்களுக்காக என் பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்காக எங்க தேசத்திலே இருக்கிறவர்களுக்காக உலகம் எங்கிலும் இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தீய வல்லமைகளையும் பச்சிக்கிற அக்கினி இப்பொழுது தொந்தரவு செய்யட்டும் ஆண்டவரே எந்த விதத்திலெல்லாம் அவர்களை அழிக்க வேண்டும் அவர்களை துன்பப்படுத்த வேண்டும் அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் அவர்களை கண்ணீர் வடிக்க வைக்க வேண்டும் என்று இந்த எதிராளியின் வல்லமைகள் எந்த விதத்திலெல்லாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த எல்லாம் உம்முடைய பட்சிக்கிற அக்னி இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அவர்களை தொந்தரவு செய்யட்டும் அந்த வல்லமைகளை தொந்தரவு செய்யட்டும் அந்த வல்லமெல்லாம் இப்போ நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் அந்தந்த இடத்துல இருந்து நான் இனிமே இருக்க மாட்டேன்னு அப்படியே சொல்லாமல் கொல்லாமல் ஓடணும் அது நடக்குது இப்போ நடக்குது நான் அதை விசுவாசிக்கிறேன் எல்லாம் அந்த விசுவாசத்தோட ஜாமனுங்க நாம் பண்ணுற இந்த ஜபத்தில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பச்சிக்கிற அகினி எந்த விதத்திலெல்லாம் இதுவரையிலும் வைரஸ் 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 என்று பல விதத்திலும் வேதனைகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்துிருக்கிறார் சுத்த வல்லமைகள் எந்த வா யாருடைய வாழ்க்கைக்குள்ளெல்லாம் மறைஞ்சிருக்கிறதோ எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கிறதோ அவங்க மேலெல்லாம் உடைய பச்சிக்கிற அக்னி இறங்கி அவங்களுக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே இயேசுவை நாமத்தினாலே எந்த ஊரில் எந்த இடத்துல எந்த பட்டணத்தில் எந்த தேசத்தில் இந்த வல்லமைகள் தீவிரித்து கொண்டிருக்கிறதோ அமெரிக்காவில் குறிப்பாக உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா தேவனுடைய அக்கினி இறங்கட்டும் தேவனுடைய பிதாவே இறங்கட்டும் தமிழகத்திலே இறங்கட்டும் சென்னையிலே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய அக்கினியே யாருடைய வாழ்க்கையெல்லாம் இந்த நேரத்தில் எதிராளியின் வல்லமைகள் பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அங்கே உம்முடைய அக்கினியை நாங்கள் விட்டுவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அக்கினி அவர்களை விடுதலை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எலியாவின் தேவன் எங்கே எல்லாரும் கேளுங்க எலியாவின் தேவன் எங்கே எலியாவின் தேவன் எங்கே ஆண்டவரே உம்முடைய அக்கினியோடு நீர் எழுந்து ஆண்டவரே எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக எங்கள் ஊருக்காக எங்கள் தேசத்துக்காக உலகம் எங்கிலும் இருக்கிறவர்களுக்காக யுத்தம் பண்ணும் யுத்தம் பண்ணும் இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய அக்கினியே நீர் எழுந்து இருளின் நாச்சை இருளின் எரித்து சாம்பலாக்கும் எல்லாம் உங்க இடத்துல இருக்கிற இருளின் நாற்றை தேவனுடைய அக்கினி எரித்து சாம்பலாக்க ஜபம் பண்ணுங்க தேவனுடைய அக்கினியே தேவனுடைய அக்கினியே எழுந்து இருளின் நாற்று உலகம் எங்கிலும் எங்கெல்லாம் அந்த இருளின் நாற்று விதைக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே தேவனுடைய அக்கினியே எழுந்து இருளின் கோட்டையை குலுக்கும் எல்லாம் சொல்லுங்க இந்தியாவில் இருக்கிற இருளின் கோட்டையை தேவனுடைய அக்கினியே குலுக்கும் தேவனுடைய அக்கினியே இந்தியாவில் இருக்கிற இருளின் கோட்டையை குலுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு இருளின் கோட்டையையும் சாம்பலாக எரித்து போடும் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஆக்ரோஷமா ஜெபம் பண்ணுங்க விடாதீங்க விடாதீங்க இனிமே இருளின் கோட்டை இந்தியாவில் இருக்கக்கூடாது சென்னையில் இருக்கக்கூடாது நாம இருக்கிற ஊர்ல இருக்கக்கூடாது எல்லா இருளின் கோட்டையும் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணணும் இன்னைக்கு அந்த அக்கினியை அனுப்பி எங்கெல்லாம் இருளின் கோட்டைகள் தீவிரித்து கொண்டிருக்கிறதோ தந்திரமான செயல்களை செய்வதற்கு சதி திட்டம் போட்டு அந்த இருளின் கோட்டைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாக வேண்டும் ஓரி பாலாபா சக்கந்த ரம்யா எல்லாம் எல்லா அபிஷேகத்தில் அக்கினியில் ஜா எங்க எங்கள் ஊருக்குள்ள இருக்கிற இருளின் கோட்டை ஆண்டவர் எங்க எங்கள் பட்டணத்தில் இருக்கிற இருளின் கோட்டை எங்க தேசத்தில் இருக்கிற இருளின் கோட்டை எரிந்து சாம்பலாவதாக இயேசுவின் நாமத்தினாலு தேவாக்கினி தேவாக்கினி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய அக்கினியினாலே உம்முடைய வல்லமையினாலே எங்களை விடுதலை செய்ங்க எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை விடுதலை செய்ங்க எங்க ஊர்ல இருக்கிறவங்களை விடுதலை செய்ங்க எங்க தேசத்தில் இருக்கிறவங்களை விடுதலை செய்யுங்க எங்க பட்டணத்தில் இருக்கிறவங்களை உங்க அக்கினியினால விடுதலை செய்ங்க விடுதலை செய்ங்க இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவி நாமத்தினாலே அக்கினியினாலே பதில் தருகிற தேவனே உமை நோக்கி கூப்பிடுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அத்தினையினால் இன்றைக்கு தாரும் எல்லாம் சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க அக்கினியிலே பதில் தருகிற தேவனே இன்றைக்கு உண்மை நோக்கி உலகம் எங்கிலும் இருந்து கூப்பிடுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அக்கினியினாலேயே பதில் தாரும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே உடைய தெய்வீக வல்லமை அக்கினி இப்பொழுது உலகம் எங்கிலும் வெளிப்படுவதாக நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க உம்முடைய நாமத்தின் மகிமைப்படுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக நீர் ஆளுகை செய்யும் ஆசீர்வாதையும் இந்த ஜபத்திலே கலந்து கொண்ட உமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்துக்குள்ளே வல்லமைக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே அக்கினைக்குள்ளே தெய்வீக பாதுகாப்புக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அவருடைய இடங்களை உம்முடைய மகிமையினால் மூடும் அவருடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய ரத்தத்தினாலே மூடும் சகல கனமகிமை துதியும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே நாம் அப்படியே இருக்கும் பொழுது கத்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக போகிறோம் இந்த கத்தருடைய பந்தி என்பது ஒரு சடங்காச்சாரமாக அதை நாம் மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு பரிசுத்த நிலைமையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களும் ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் திருமுழுக்கு பெறவில்லை ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்த சிந்தையோடு கூட இதில் பங்கு பெறுங்கள் இதுவரை சடங்காச்சாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை இதை செய்யும் பொழுது ஒரு பரிசுத்தமான நிலையில் செய்யும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் பாஸ்ஓவர் கம்யூனியன் வார் அகெய்ன்ஸ்ட் கோவிட் நைன்டீன் இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஒருவேளை தகுதி இல்லை என்று எண்ணுவீர்களே ஆனால் நீங்கள் அதில் பங்கு பெறக்கூடாது வீட்டிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் கத்தரோடு கூட இணைந்திருக்கிறவர்கள் இப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை ஜபமாகவும் வேத வாசிப்பாகவும் பரிசுத்த ஆண்டவருடைய பிரசனத்தில் நிறைந்திருக்கிறதுனாலே நாம் இதில் பங்கு பெறுவதற்கு எந்த விதத்திலும் தடையில்லை எனவே கத்துடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து பாருங்கள் கத்துராக ஏசு தாம் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷகத்தில் கொடுத்து நீங்கள் இதை பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று கொடுத்தார் அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் புதிய உடன்படிக்கைக்கு உரிய அவருடைய சரீரம் ஆகவே இதை நாம் ஒரு சடங்காச்சாரமாக இல்லாமல் பரிசுத்த சிந்தையோடு நம்முடைய பாதுகாப்புக்காக கிறிஸ்துவின் கட்டளை நிறைவேற்றுவதற்கு செயல்படுத்துவோம் எல்லாருமாக ஆயத்தமாக என்று எண்ணுகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு வாருங்கள் இயேசுவே இது சரீரமாக நாங்கள் பாவிக்கிறோம் இயேசுவின் சரீரம் அந்தபடியை பாத்திரத்தை எடுத்து கத்ராக இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம் ஸ்தோத்திரத்தோடு அதை வாங்கி ஸ்தோத்திரத்தோடு அதை புசியுங்கள் நீங்கள் அபாத்திரராய் போகாதபடிக்கு உங்களை வைத்து ஆராய்ந்து பங்கு பெறுங்கள் ஏசு கிறிஸ்துவின் சரீரத்தை ஸ்தோத்திரத்தோடு புசியுங்கள் அப்படி ஏசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தை ஸ்தோத்திரத்தோடு பானம் பண்ணுங்கள் பரிசுத்த தந்தையே ஒருவேளை படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு திருவிருந்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பின பொழுது ஒரு தேவ மனிதர் அங்கே போய் சென்று கொடுக்கிறதை கடைசி நேரத்தில் அவர்களுக்கு அதை கொடுத்து ஆசிர்வதிக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த காலகட்டங்களிலே அப்பா ஒருவேளை இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் எங்களுடைய நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் எனக்கு வேண்டுமென்று இயங்குகிறவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு தேவன் அருள் புரிவீராக பலவீனப்பட்டவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் இப்பொழுது அரசாங்கமே சொல்கிறது அறுபது வயதுக்கு மேல்பட்டவங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்காங்கன்னு எங்களோடு இணைந்திருக்கிற மூத்தவர்களை நினைக்கிறோம் மூத்த ஊழியக்காரர்களை நினைக்கிறோம் நல்ல தெய்வ மனிதர்களை நினைக்கிறோம் ஸ்தாபன தலைவர்களை நினைக்கிறோம் உலகமெங்கும் இருக்கிற அன்பு தெய்வ மனிதர்களை நினைக்கிறோம் அப்பா நல்ல ஸ்தாபனங்கள் இருக்கிறது ஏஜி சபைகள் ஏசிஏ சபைகள் மாரணாத்தா சபைகள் அதுபோல இண்டிபெண்ட் சர்ச்சஸ் நிறைய ஸ்தாபன தலைவர்கள் இருக்கிறார்கள் தென்னிந்திய திருச்சபை ஆங்கிலிக்கன் சபைகள் கத்தோலிக்க சபையிலே நல்ல பரிசுத்தம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் ஆசிர்வதிப்பீராக எங்களுடைய பாரத பிரதமர் தமிழக முதல்வர்கள் இப்பொழுது ஆண்டவரே ஊரடங்கு சட்டத்தில் நாங்கள் இருந்தாலும் சில தளர்வுகள் உண்டாயிருக்கிறது எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்க அருள் அப்பா பாஸ்டர் டி அவர்களுக்காக மீண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த தேவ மனிதனுக்கு ஒரு உதவியை செய்தரலாம் ஆண்டருடைய ஆளுகையிலே கத்தருடைய சபையில் இருக்கிற எல்லா போதகர்கள் எல்லா விசுவாசிகளையும் நினைக்கிறேன் ஆசிர்வதிக்க வேண்டுகிறேன் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆமேன் இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையிலே நிர்மல் பிரதாப் தம்பி பால் ஜோசப் மீரா ரேச்சல் தம்பி ராஜேஸ்வரன் மிஸ் ஈவா அன்பு சகோதரன் எஸ்ரா வரதன் மாஸ்டர் கிஷோர் சைலஸ் இவர்களெல்லாம் புதிய வருடத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார்கள் அன்பு சகோதரன் மிசிஸ அண்ட் மிஸ்டர் ராஜன் பாபு அவர்களுடைய திருமண நாளை காண்கிறார்கள் எல்லாருக்காக வேண்டி கை நாம் ஜபம் பண்ணுவோம் கர்த்தாவே இந்த நாளிலும் புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற மது பிள்ளைகளை மறுநபர் எந்தம் நடத்துகிற கர்த்த நடத்தும் திருமண ஆண்டை கண்டிருக்கிற பிள்ளைகளை வற்றாத ஜீவ நதியாக மாற்றும் உங்கள் கைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு உண்மையில் இருப்பதாக அருள்நாதிரேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தவின் கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு தூய் ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்துதல் பாதுகாப்பு பராமரிப்பு அனைவரோடும் என்னாலும் எப்போதும் இருப்பதாக ஆமேன் மே த குட் லார்ட் யூ நாளை மாலை ஐந்தரை மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இடைப்பட்ட நேரத்திலே ஒருவேளை உங்களுக்கு ஜெபக்குறிப்புகள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் ஏற்கனவே உள்ளவைகள் இருக்கின்றன எல்லாவருக்கும் மிக்க நன்றிய நபர்கோம் அடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் நல்ல நிகழ்ச்சிகள் வருகிறது பாருங்கள் எல்லா தெய்வ மனிதருடைய செய்திகளை கேளுங்கள் உங்களுக்கு சமயம் இருக்கும்பொழுதெல்லாம் கேளுங்கள் அதில் ஏது அவசியமானதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏது உங்களுக்கு விகற்பமாய் தோன்றுகிறதோ விட்டு விடுங்கள் கான்ட்ரவர்ஸி சப்ஜெக்ட் இது எனக்கு புரியல இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இது ஏன் இப்படி செய்கிறாங்க அது ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா குழம்பிக்கிட்டு இருக்காதிங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் பரிசுத்த அக்கினி உங்களுக்குள்ள இருக்கிறது ஆகவே ஆவியானவரோடு உட்காருங்க நல்ல டைம் இருக்குது கேளுங்க அவர் சொல்லிக் கொடுப்பார் அதை தவிர நீங்கள் அதை விதண்டா பண்ணிக்கிட்டு அதை அங்கே எங்கேயும் ஷேர் பண்ணி போட்டு குழப்பிக்கிட்டு உக்காந்துருக்க வேண்டாம் கத்துறவங்களை ஆசிர்வதிப்படுறாங்க பாய் பாய்